தற்போதைய அரசியல் சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு என் அப்பா போல் இருக்கின்ற முதல்வர் நாராயணசாமி அவராக முன்வந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்று முன்னாள் எம்எல்ஏ ஜான்குமார் வலியுறுத்தியுள்ளார். அதாவது இன்றைய சூழ்நிலையில் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் தார்மீக பொறுப்பேற்று தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யணும். நாளைக்கு போய் சட்டசபையில் போயிட்டு கோரம் பண்ணுவதில் மூலமாக இன்னும் ரெண்டு மூணு பேர் வந்து விலகக்கூடிய விஷயம் கூடங்கள் இருக்குது. ஸோ அதனால் நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்துட்டால் மிகப்பெரிய விஷயங்கள் பாண்டிச்சேரிக்கு நல்லது நடக்கும் என்பது என்னுடைய வந்து கருத்தாக இருக்குது. தொடர்ந்து ராஜினாமா, அதாவது வந்து புதுச்சேரி நல்லா இருக்கணும். புதுச்சேரி வந்து மேற்கொண்டு காங்கிரஸ் ஆட்சியால் கீழே நெளிந்து கொண்டே போயிருக்கிறது. மத்திய அரசு வந்து இல்லாமல் பாண்டிச்சேரியில் எதுவும் செய்ய முடியாது. அவர்களை சார்ந்த அரசு ஒன்று இருந்ததுன்னா பாண்டிச்சேரிக்கு வந்து நல்லது நடக்கும் என்பது என்னுடைய வந்து கருத்து. அதை முன் வச்சு தான் வந்து எல்லா எம்எல்ஏக்களும் ராஜினாமா செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. எப்போ வந்து நமச்சிவாயம் அவர்கள் வந்து ராஜினாமா வந்து செஞ்சாங்களோ அப்போயே வந்து ஒரு அஞ்சாறு பேர் ரிசைன் பண்ணக்கூடிய சூழ்நிலை தான் வந்து இருந்தது. ஆனால் அது மேற்கொண்டு வந்து சரி எப்படியாவது நல்லது நடந்துடும் அப்படின்னு போகல. கடைசியாக வந்து நான் ரிசைன் பண்ண உடனே அன்றைக்கு இறையவே ஒரு நல்லது நடந்திருக்கிறது உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ அப்போ இனிமேட்டும் வந்து காலதாமதம் இல்லாமல் மேற்கொண்டு வந்து அன்றைக்கே வந்து அமைச்சர் கந்தசாமி அவர்கள் ஒட்டுமொத்தமாக ராஜினாமா பண்ணிடணும்னு சொன்னார். இதை நான் வந்து எப்பயோ சொன்னேன். என்றைக்கு நமச்சிவாயம் அவர்கள் ராஜினாமா செஞ்சாரோ அன்றைக்கே கூண்டோடு ராஜினாமா செஞ்சுட்டு போயிருந்தால் பிரச்சனையும் இல்லை, யாருக்கும் அதை கெட்ட பேரும் இல்லை. இப்போ நான் அடுத்து நான் ரிசைன் பண்ணுறது, இப்போ வந்து அடுத்து நமச்சிவாயம் இது லட்சுமி நாராயணன் ரிசைன் பண்ணுறது, அதுக்கடுத்து வந்து வெங்கடேசன் ரிசைன் பண்ணுறது, இன்னும் ஆட்கள் வேறு காத்து கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் ரிசைன் பண்ணுற வேலையே தேவையில்லை. ஒட்டுமொத்தமாக அவர் நமச்சிவாயம் வந்து ரிசைன் பண்ணக்குள்ளேயே டோட்டலாக வந்து ஆட்சி வந்து நாங்கள் எல்லாருமே ரிசைன் பண்ணிடுறோம், நீங்கள் நடத்துகிற வேலையை நடத்துங்கன்னு சொல்லிட்டு இருந்தால் வச்சுங்க. இன்றைக்கி அடுத்தக்கூடிய நடந்திருக்கக்கூடிய என்றைக்கு அவள் அமைச்சர் நமச்சிவாயம் வெளியே சென்றிருந்தாரோ இது வரைக்கும் பாண்டிச்சேரியில் நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு என்பது என்னுடைய ஆழமான கருத்து. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு ஏற்ப எனக்கு கொடுத்த தொல்லைகள் தாங்க முடியல. முதலமைச்சர் நாராயணசாமியில் நான் பல இளைஞர்களை வந்து சமாளித்தேன், என்னால் மேற்கொண்டு சமாளிக்க முடியல. சரி, இனியும் வந்து நம்ம சமாளிக்கணும்னா நம்ம வந்து அவருக்கு எப்போதுமே ஒரு ஆள் மேலே ஒரு செக் ஒன்று வச்சுக்கணும். அவர் செக் ஒன்று வச்சுன்னு தான் இருப்பார், அது அவருடைய இயல்பு, அது அதை வந்து அதை வந்து மாற்ற முடியாது. அது மாதிரி எனக்கும் ஒரு செக் பாயிண்ட் வச்சுனே இருக்கார். சரி, ஒன்றுமே பண்ண முடியல. நான் இருந்தாலும் அவர் மேலே மரியாதை வைத்து கொண்டு தான் இருந்தேன். ஆனால் மேற்கொண்டு என்னால் முடியாத காரணத்தினால தான் வந்து இந்த நிலைமைக்கே வந்து நான் வந்து ரிசன்மனுடைய சூழ்நிலை வந்து ஆகிப்போச்சு. ஒன்றும் கவலை இல்லை, பாண்டிச்சேரிக்கு நல்லது, சூப்பராக இன்னும் ஒரு 10-15 நாளில் ஒரு மாதத்துக்குள்ளே நல்ல டெவலப்பிங் கிடைக்கும் என்பதை ஆழமான கருத்தாக நான் சொல்கிறேன். அவர் வந்து அப்பா அப்பான்னு சொல்லி கூட இருந்தீங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு உங்களை அப்பா அப்பான்னு நீங்கள் அப்பா கூப்பிட்றீங்க, உங்கள் அப்பா ஒரு தவறு பண்ணும்போது அப்படியே கொஞ்சுவீங்களா சொல்லுங்கள் பார்ப்போம். அப்பா அப்பான்னு அப்பா வந்து தப்பு செஞ்சால் நீங்கள் தட்டி கேட்க மாட்டீங்களா சொல்லுங்கள் பார்ப்போம். நானும் அவர் அப்பா அப்பான்னு நல்ல மரியாதையாக வச்சுருக்குறோம். அவர் வந்து மேற்கொண்டு தவறு செய்ய முடியல, என்ன பண்ணணும்? ஒரு சின்ன உதாரணம், எவ்வளோ ஒரு பெரிய ஒரு உண்மையை வந்து சூப்பராக அவங்களுடைய கட்சித்தலைவர்கிட்ட வந்து சொல்கிறாரு பாருங்கள். ஒரு அம்மா கேட்குது, அவரே அந்த புயலுக்கு வந்து பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் சூப்பராக அப்படியே சொல்கிறாரு, இல்லை இல்லை சார், அட் த டூரிங் டைம் சார், சைக்ளோன் சார், தட் டைம் ஐ கேம் சார், ஸோ தட் சார் ஷீ சட் சார்னு சொல்கிறாரு. இது என்ன ஒரு தப்பான விஷயம்? அப்போ பப்ளிக் பார்க்குறவங்க எந்த வேலையிலும் சொல்கிறாங்க பாருங்கள். மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மாட்ட போய் வேறு மாதிரி ஸ்டேட்மெண்ட் மாற்றி வாங்குறாங்க. இதெல்லாம் நான் ஒரு பொய்யை மறுக்கிறதுக்கு மறுபடியும் செஞ்சுருக்கலாமா? தப்பு இல்லை, இது அவர் அதே மாற்றியே சொல்லிக்கிறார். அந்த அம்மா பொய் சொல்லலாம் கூட சொல்லிக்கலாம், ஷீ ஷட் லைவ்னு சொல்லியிருந்தால் பிரச்சனையே இல்லை, அந்த பிரச்சனையே கிடையாது. ஆனால் அதை சொல்லலை, சொல்லாமல் மாற்றி வந்து அந்த அம்மா வந்து நான் போய் விசிட் பண்ணேன், அந்த இடத்த விசிட் பண்ணது, அவங்களுக்கு நல்லது செஞ்சன்ற மாதிரி அவர் வந்து சொன்னது வந்து எவ்வளோ பேர் தப்பு மீடியா முழுக்க எல்லாருமே வந்து எந்த அளவுக்கு போச்சு பாருங்கள். இதுதான் வந்து தவறான விஷயம். அது அப்பாட்ட விஷயம், நீங்கள் பாருங்கள் மீடியாலாம் என்ன ஆச்சு பாருங்கள். அந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய பையன் வந்து சொல்கிறப்ப எப்பொழுதுமே அவர் ஒரு பையன் வந்து சூப்பராக சொல்லும்போது அவர் தெரியாமல் தொத்துவார். ஆமாம், தார்மீக பொறுப்பேற்று அவர் வந்து ராஜினாமா செஞ்சிட்டாக்கா கௌரவமாக இருக்கும். நாளைக்கு போயிட்டு வந்து சட்டசபை போய் கூட்டி அங்கேருந்து போயிட்டு ஒரு நிகழ்வுகள் நடந்து அசிங்கப்படுத்த விட அவர் ராஜினாமா பண்ணிட்டார்னா ப்ராப்ளம்லாம் போயிடுன்னு என்னுடைய கருத்து. பாண்டிச்சேரி நல்லா இருக்குங்க, இப்போலாம் நாங்கள் என்னத்துக்கு நாங்கள் போகிறோம்? பாண்டிச்சேரி ஏதோ ஒரு ரூபத்தில் நல்லா இருக்குன்னா நான் எது வேணாலும் துணிஞ்சு அது செய்ய தயாரம். எனக்கு என் ஸ்டேட் வந்து முக்கியம், ஸ்டேட்டு ஒரு நல்லது நடக்கிற என்பதற்காக தான் நான் அந்த வேலையை செஞ்சேன். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள என்ஆர்ஐ மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.